தூண்டில் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரவா கேசரி தான் பார்க்க போறோம். நான் எப்பெல்லாம் செய்யறேன், எப்பெல்லாம் என்னென்ன இன்னும் இன்னும் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் எப்படியெல்லாம் செய்யறேன், எந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். தட்டி காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிடலாம். நெய் தான் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க கேசரிக்கு. சும்மா இது இருந்தால் போதும், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். என்ன லாஸ்ட் டைம் தேவைப்படும், நான் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு டப்பா கிடச்சாலும் டப்பாவும் வாங்கிக்கோங்க. அடுத்த முந்திரி பழம் பிடிச்சி வெந்துருச்சு, நம்ம இறக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வறுத்துடலாம். வறுத்தாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். கொட்டியாச்சு, இப்போ ரவை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா எப்படின்னா நல்லா வேகணும், நல்லா வறுக்கணும், நல்லா சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்படி இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்தால் போதும், நம்ம நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கேசரி பவுட்ரு போடுறேன். அப்படியே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ரவை மாவு சேர்க்கணும். நல்லா இதை கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிக்குது. கொதித்தப்பறம் ரவை நம்ம ரவை இது வறுத்து வச்சுருந்தாலும் அதை கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுங்க. நான் கிளறினதுக்கப்புறம் பார்க்குறேன். நல்லா இதாகிடுச்சு, கிண்டி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி நல்லா ஒரு கரெக்டாக வந்துருச்சு, கரெக்டான லெவலில் வந்துருச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இதில் எப்படியெல்லாம் தேவையாக இருக்கோ அந்த மாதிரி சர்க்கரை, உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணால் ரொம்ப சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக சாதாரணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி ரவை போட்டிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரையும் போடணும். வாங்க அடுத்த சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டேன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் தூள் கிடைக்கல, அதனால் சொல்லிட்டு ஏலக்காவை தட்டி ஏலக்காய் தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சோ அப்படி போடுங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அப்படியே எடுத்து வறுத்து இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக செம்மையாக உங்களுக்கே தெரியும், நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கேசரி செம்ம டேஸ்ட்டாக ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நெய் ஊற்றினால செம்ம வேறு லெவலாக இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டேஸ்ட்டு இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கும் இதுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். வாழ்க தமிழ்.